ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லெஜெண்ட் ஆஃப் டீசர். நம்ம ஏவன் கோம்பர்ஸ், சந்தானம் மற்றும் ஜான்சன் அவர்கள் கூட்டில் உறவின்றிருக்கும் பாரிஸ் ஜெயராஜ் படத்துடைய அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லி சொல்லலாம். நல்ல ஒரு ட்ரீட்டாக வந்துச்சு நம்ம சந்தானம் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே, நல்ல ஒரு இம்பாக்டாக கொடுத்துருச்சு. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங் போயிருச்சுன்னே சொல்லி சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஜான் 2021 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டீசர் அல்லது ட்ரெய்லர் வந்து கூடி விரை வெளியிட போகிறதா அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹியூஜ் ட்ரீட் இருந்தால் சொல்லி சொல்லணும். ஏன்னா சந்தானமுடைய படங்கள் வந்து ரீசெண்டாக நல்ல ஒரு ஹிட் அடிச்சுருந்தா சொல்லி சொல்லணும். பிஸ்கோத் அண்மையில் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவே பெற்றுருந்துச்சு. ஆஃப்டர் கொரோனா தியேட்டர் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் ஆகட்டும் நல்ல ஒரு இம்பாக்டை கொடுத்துருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சந்தானமுடைய ஃபேன்ஸுக்கு வந்து கண்டினியூவான விருந்து காத்துட்டுருக்குன்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கிலோனா மற்றும் சர்வர் சென்ற வந்து ஆல்ரெடி ரெடியாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ எந்த டைம் வந்து நெக்ஸ்ட் இயரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். பட் இந்த ஒரு ஏவன் கொம்பா ரிலீஸ் ஆனால் இந்த பாரிஸ் ஜெயராஜ் படம் பார்த்தீங்கன்னா ஜான் 2021 அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஜான்லேயே எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம சந்தானத்தோட அடுத்த படமாக கண்டிப்பாக நம்ம பாரிஸ் ஜெயராஜ் படம் தான் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிய வருகிறது. ஸோ கூடி விரைவில் இந்த டீசர் மற்றும் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு சாங்ஸ் இந்த எல்லாமே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட் லுக் எப்படி இருந்துச்சு, அந்த ட்ரெய்லருக்காக எவ்வளோ ஈகர் ஆகிட்டிருக்கு சொல்லி உங்களுடைய வேல்யூ தாட்ஸ் நம்ம கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ப்ளஸ் இந்த வரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லெஜெண்ட் ஆஃப் டீசர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லெஜெண்ட் ஆஃப் டீசர். நம்ம ஏவன் கோம்பர்ஸ், சந்தானம் மற்றும் ஜான்சன் அவர்கள் கூட்டில் உறவின்றிருக்கும் பாரிஸ் ஜெயராஜ் படத்துடைய அஃபீஷியல் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லி சொல்லலாம். நல்ல ஒரு ட்ரீட்டாக வந்துச்சு நம்ம சந்தானம் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே, நல்ல ஒரு இம்பாக்டாக கொடுத்துருச்சு. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங் போயிருச்சுன்னு சொல்லி சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஜான் 2021 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டீசர் அல்லது ட்ரெய்லர் வந்து கூடி விரை வெளியிட போகிறதா அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹியூஜ் ட்ரீட் இருந்தால் சொல்லி சொல்லணும். ஏன்னா சந்தானமுடைய படங்கள் வந்து ரீசெண்டாக நல்ல ஒரு ஹிட் அடிச்சுருந்தா சொல்லி சொல்லலாம். பிஸ்கோத் அண்மையில் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவே பெற்றுருந்துச்சு. ஆஃப்டர் கொரோனா தியேட்டர் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் ஆகட்டும் நல்ல ஒரு இம்பாக்டை கொடுத்துருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சந்தானமுடைய ஃபேன்ஸுக்கு வந்து கண்டினியூவான விருந்து காத்துட்டுருக்குன்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கிலோனா மற்றும் சர்வர் சென்ற வந்து ஆல்ரெடி ரெடியாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ எந்த டைம் வந்து நெக்ஸ்ட் இயரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். பட் இந்த ஒரு ஏவன் கொம்பா ரிலீஸ் ஆனால் இந்த பாரிஸ் ஜெயராஜ் படம் பார்த்தீங்கன்னா ஜான் 2021 அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஜான்லேயே எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம சந்தானத்தோட அடுத்த படமாக கண்டிப்பாக நம்ம பாரிஸ் ஜெயராஜ் படம் தான் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிய வருகிறது. ஸோ கூடி விரைவில் இந்த டீசர் மற்றும் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு சாங்ஸ் இந்த எல்லாமே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட் லுக் எப்படி இருந்துச்சு, அந்த ட்ரெய்லருக்காக எவ்வளோ ஈகர் ஆகிட்டிருக்கு சொல்லி உங்களுடைய வேல்யூ தாட்ஸ் நம்ம கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லெஜெண்ட் ஆஃப் டீசர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம்.